இது வந்து வெத்தலை அப்படின்றத வந்து நமக்கு ஜாதகமே இல்லாதவங்களுக்கு நாம் வந்து வெற்றிலை மூலியமாக எப்படி வந்து பிரசன்னம் பார்க்கலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபாய்க்கு நாம் வந்து வெத்தலை வாங்கியிருக்கிறோம். உங்களுடைய ஊரில் வெத்தலை நிறையா கொடுத்தா ஓகே, அப்படி இல்லைன்னா ஒரு வெத்தலை அப்படின்றது வந்து குறைஞ்சபட்சம் நமக்கு வந்து 12 வெத்தலைக்கு மேலே இருக்கணும். அது ஒரு 20 வெத்தலைக்கு மேலே இருந்ததுன்னா நம்ம வந்து பலன் சொல்றதுக்கு நமக்கு வந்து நல்லா இருக்கும். ஓகேங்களா? நீங்க எல்லாருமே வெற்றில இருந்துச்சுன்னா வீட்டுல எடுத்து வச்சுக்கோங்க. ஐயா சொல்லி கொடுக்குற விஷயத்த கண்டுபிடிச்சுக்கோங்க. ஒரு இலையும் வந்து எப்படின்றதெல்லாம் டீடைலா சொல்ல போறாரு. அதெல்லாமே குடிச்சு வச்சுக்கோங்க, நீங்களே பிரசனம் பாத்துக்கலாம் வெற்றிலையும். இப்ப வந்துட்டு இது வெத்தலை அப்படின்னு பார்க்கும்போது இந்த வெத்தலையாகப்பட்டது இது பாருங்க, உங்களுக்கு வந்து இது வந்து காலம்பர்லேருந்து மத்தியானம் 1 மணிக்குள்ள இந்த மாதிரி வந்து அமைப்புகளில் வந்து நாம் வந்து எண்ணணும். ஓகேங்களா? இப்படி வந்துட்டு எண்ணுறது அப்படின்றது இப்படி எண்ணணும். இப்போ நமக்கு வந்து மத்தியானம் அப்படின்னு ஆயிடுச்சா, இதை வந்து அப்படியே திருப்பி இப்படி வந்துட்டுனாக்கா எண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். முதலாவதுதான் இப்போ நமக்கு வந்து நம்மளோட வீட்டில் என்ன கேள்வியாக இருந்தாலும் சரி, நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும்னா போய் கடைக்காரங்கள்ட்ட நல்ல வெத்தலை கொடுங்க, நிறைய வெத்தலை கொடுங்க அப்படின்னு எதுவுமே கேட்கக்கூடாது. நீங்கள் போயிட்டு ஒரு 20 ரூபாய்க்கு வெத்தலை கொடுங்க அப்படின்றத கேட்கணும். அடுத்தபடியாக அவங்க என்ன பாக்கு அப்படின்னு கேட்பாங்க, நீங்களே கொடுங்க அப்படின்றத வந்து சொல்லணும். அப்போது கடைக்காரங்க என்ன பாக்கு கொடுத்தாலும் வெற்றிலை அழுகி போனதாக இருக்கலாம், கிழிஞ்சு போனதாக இருக்கலாம், கொஞ்சமாக கொடுக்கலாம், மடித்து கொடுக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி அவங்க வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இப்போ வந்து இதில் என்ன நல்ல நல்ல வெத்தலை இருக்குது, கெட்ட வெத்தலை இருக்குன்னுலாம் எனக்கு தெரியாது. ஓகேங்களா? ஆக மொத்தத்தில் இந்த வெத்தலையை நாம் அப்படியே எண்ணணும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். சரியா? இப்போ வந்து இந்த வெத்தலையை நாம் எண்ணிட்டு இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு 16 வெத்தலை அப்படின்னு வந்துட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். 16 நாம் வந்து 160 பத்தால் பெருக்கி 160 நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும். அது கூட ஒன்று சேர்த்தோம் அப்படின்னா 161 அப்படின்றத எடுத்துக்கணும். இப்போது அந்த 161 நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா 7 வகுக்கணும். இப்போது பாருங்கள், 121 இருக்கு, 161 7 வகுத்துது அப்படின்னா மீதி அப்படின்றது 0 வரும். அப்போது இதில் வந்து ஈவு கணக்கு அப்படின்னு வரும், அதை எடுக்காதீங்க. மீதி கணக்குன்னு வரும், அதை எடுத்துக்குங்க. அடுத்தபடியாக இப்போ நாம் என்ன நம்பராக இருந்தாலும் 100 அப்படின்றதுலாம் ஒரு கணக்கு கிடையாது. நீங்கள் 1000 வேணாலும் எதில் வேணாலும் நீங்கள் கணக்கு பண்ணிக்கலாம். ஆக மொத்தத்தில் நீங்கள் என்ன நம்பர் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து இது பண்ணாலும் கூட கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 7 தான் வகுக்கணும். 10 பெருக்கி 7 வகுக்கணும், அது கூட ஒன்று சேர்த்துக்கணும், ஞாபகம் வச்சுங்க. அந்த மாதிரி வந்துட்டு வச்சு என்ன பண்ணணும், எண்ணணும். எண்ணிட்டு நம்ம வந்து 7 வகுத்து நமக்கு வந்து கணக்கு பண்ணிக்கணும். சரி, இப்போ கணக்கு பண்ணிட்டோமா? இப்போது 7 வகுத்த மீதி எடுத்துட்டு இதுலேருந்து இப்போ நான் ஃபுல்லாக எண்ணிட்டேன்னே வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், எண்ணிட்டேனே வச்சுக்கலாம். இதில் என்ன பண்ணணும், வெத்தலையை சீட்டு கட்டு நம்ம வந்து ஷப்பல் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி சீட்டு கட்டை ஷப்பல் பண்ணுற மாதிரி வெத்தலையும் 1/1 மாற்றி 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 நம்ம வைக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சிட்டு இதிலிருந்து ஷப்பல் பண்ண வெத்தலையிலேருந்து ஒரு 12 வெத்தலையை நாம் வந்து எடுக்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். சரியா? இப்போது 12 வெத்தலை அப்படின்னு பார்க்கும்போது உதாரணத்துக்கு இப்போ நான் உங்கள் இதற்கே வந்து ஷப்பல் பண்ணுறேன். ஷப்பல் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை தூக்கி இதில் போடுறேன், இதை தூக்கி இதில் போடுறேன். ஆக மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஷப்பல் பண்ணி இதிலிருந்து நான் ஒரு 12 வெத்தலை அப்படின்றத எண்ணுறேன் பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. ஓகேங்களா? நான் 12 வெத்தலையை எடுத்துட்டேன். இப்போ 12 வெத்தலை அப்படின்னு பார்க்கும்போது இந்த 12 வெத்தலையில்
முதலாவது வெத்தலை நம்மளை பற்றி சொல்கிறது, நான் யார், நான் நல்ல குணமுள்ளவனா, நான் எப்படி இருக்கேன், நான் வந்து நான் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கேனா, நான் நல்ல பலமாக இருக்கேனா, நான் வந்து எப்படி இருக்கேன் அப்படின்றத சொல்லக்கூடியது அப்படின்றது வந்து முதலாவது வெற்றிலை. அப்போ முதலாவது வெத்தலை அப்படின்றது பாருங்கள், ஏதாவது இடத்துல வந்து கிழிஞ்சிருக்கா, ஏதாவது வந்து பிரச்சனையாக இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். சரியா? அப்போது இதில் வந்து முதலாவது வெத்தலையில் இந்த காம்பு அப்படின்றது இல்லைன்னா என்னுடைய கேரக்டரே சரியில்லை அப்படின்றத எடுத்துக்கணும். ஓகே. அடுத்தது வந்து இந்த நுனி நல்லா இல்லை அப்படின்னா நான் வந்து லக்ஷ்மி கடாட்சமாக இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். சரி, இந்த இடத்துல வந்து ஓட்டை இல்லைனா கீழ்சல் இல்லைன்னா அழுகின மாதிரி இருக்குது அப்படின்னா என் உடம்புல வந்து ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். இது முதல் வெத்தலை. அப்போது இந்த முதல் வெத்தலை அப்படின்றது வந்து நமக்கு வந்து பெருசாக இருக்கணும், அழகாக இருக்கணும், முறம் போல் பெருசாக இருக்கக்கூடாது. ஓகேங்களா? பார்க்குறதுக்கு லட்சணமாக இருந்ததுன்னா அவங்களும் லட்சணமாக இருப்பாங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். இது முதலாவது வெத்தலை. அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது வெத்தலை அப்படின்றத பாருங்கள். முதல் வெற்றிலை விட இரண்டாவது வெற்றிலை அப்படின்றது வந்து அது ரொம்ப அழகாக, ரொம்ப பெருசாக, ரொம்ப தெளிவாக இருக்கணும் அப்படின்றதுக்கு. இது பாருங்கள், இதை வந்துட்டு என்னாக்கா ஈரமாக இருக்கா, ஈரம் ரெண்டாவது வெத்தலையில் வந்து ஈரம் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து தனம், குடும்பம், வாக்கு அப்படின்னு பார்க்கும்போது தனத்தில் ஆசை, குடும்பத்து மேலே ஆசை, ஒருத்தவங்களோட வாழ்க்கை காப்பாற்றுறதுக்கு நாம் வந்து பாடுபடுவோம் அப்படின்னு பார்க்கும்போது ஈர வெத்தலையாக இருந்ததுன்னா சொட்ட சொட்ட வந்துடுனாக்கா தண்ணி வந்ததுன்னா அவங்க அதன் மேலே ஆசைப்படுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். என்ன ஆசை? தனத்து மேலே ஆசை, குடும்பத்து மேலே ஆசை, ஒருத்தவங்களுக்கு வாக்கு கொடுக்கறது ஆசை, வாக்கு கொடுத்தா காப்பாற்றுறது ஆசை அப்படின்றதுனால இந்த இரண்டாவது வெத்தலை நல்லா இருக்கணும். சப்போஸ் இப்போ வந்துட்டு அந்த வெத்தலை பார்த்துட்டிங்க, அந்த வெத்தலை அப்படின்றது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, சைஸில் ஹைட்டில் கம்மியாக இருக்குன்னு வச்சிங்களேன், அதை விட இந்த வெத்தலை ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா எனக்கு தகுதிக்கு மீறி சம்பாதிக்கிறேன், என் தகுதிக்கு மீறி குடும்பத்தை நடத்துகிறேன், என் தகுதிக்கு மீறி வாக்கை கொடுக்குறேன் அப்படின்றது எடுத்துக்கணும். சப்போஸ் இந்த ரெண்டாவது வெத்தலை சரியில்லைன்னு வச்சிங்களேன், அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வெத்தலை அப்படின்றது வந்து அழுகி போச்சுன்னா எனக்கு வந்து தனங்கள் வராது, குடும்பம் வந்து நடத்துறதுக்கு திறமை இல்லை, ஒருத்தருக்கு ஒரு வாக்கை கொடுத்தா அதை காப்பாற்றுறதுக்கு வழி இல்லை அப்படின்றதுனால ரெண்டாவது வெத்தலையினுடைய லட்சணம் அப்படின்றது வந்து இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. ஓகே. அடுத்தபடியாக மூன்றாவது வெத்தலை அப்படின்றத பாருங்கள். இப்போ மூன்றாவது வெத்தலை அப்படின்றது நான் எப்படி பார்க்குறேனோ அப்படி தான் பார்க்கணும், இப்படி பார்க்கக்கூடாது, இப்படி தான் பார்க்கணும். ஓகே. இப்போ மூன்றாவது வெத்தலை அப்படின்ட்டு பார்க்கும்போது இந்த மூன்றாவது வெத்தலை நமக்கு முயற்சி, வெற்றி, காமம் எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியது. அப்போ இந்த மூன்றாவது வெத்தலை நமக்கு வந்து ஒன்றாவது வெத்தலை விட, ரெண்டாவது வெத்தலை விட மூணாவது வெத்தலை ரொம்ப நல்லா இருந்ததுன்னா நான் எடுக்கிற முயற்சி எல்லாம் வெற்றி அடையும். நான் முயற்சி எடுக்கிறேன் அப்படின்னா அது வந்து சக்ஸஸாக இருக்கும். அப்போது நான் வந்து ஏதோ கிறுக்குத்தனமாக முடிவெடுக்காமல் ஒரு யோஜனை பண்ணி ஒரு நல்ல ஒரு முடிவை வந்து நான் எடுப்பேன் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே. அடுத்தபடியாக இப்போ நான் மூணாவது வெத்தலையை உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இந்த வெத்தலை நல்லா தானே இருக்குது, இதில் அழுகி இருந்தா, இதில் கிழிசல் இருந்தா, இதில் ஓட்டை இருந்தா, இது வந்து மடங்கி தொங்கி போயிருந்தா, இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எடுக்கிற முயற்சிகள் அப்படின்றது வந்து எவ்வளோ பண்ணாலும் ஓட்டப்பானைக்குள்ளே வந்து தண்ணி ஊற்றுனா வெளியில் தெரியும், ஓதப்பானைக்குள்ளே தண்ணி ஊற்றுனா என்ன தெரியும், கசியறது தெரியாது. அப்போ நான் முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பேன், எனக்கு சுத்தமாக எனக்கு வந்து வேலை வந்து சக்ஸஸ் ஆகாது அப்படின்றதுனால இப்போ வந்து இந்த வெத்தலை வந்து தொங்கி போயிடுச்சுன்னா நான் முயற்சி எடுக்கக்கூடிய எல்லாமும் தொங்கி போயிடும். கிழிஞ்சிருச்சு அப்படின்னா நான் என்ன நான் என்ன முயற்சி பண்ணாலும் கிழிஞ்சிரும். அதே மாதிரி வந்து நான் வந்து இது ஓட்டை ஆயிடுச்சு அப்படின்னா நான் என்ன முயற்சி பண்ணாலும் யாரோ ஒருத்தர் அதை வந்து தடுத்து நிறுத்தி
என்னோட முயற்சியை அவங்க தடை பண்ணுறாங்க அப்படின்றத எடுத்துக்கணும். ஓகே, அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான்காவது வெத்தலை. இது வந்து ஒன்றாவது வெத்தலை விட, ரெண்டாவது வெத்தலை விட, மூணாவது வெத்தலை விட நாலாவது வெத்தலை அப்படின்றது அழகாக சிறப்பாக தெளிவாக நல்லா இருந்துச்சு அப்படின்னா நல்லது. பாருங்க, இதில் வந்து தண்ணி ஒழுகுது. அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது வெத்தில் தான் வீடு, நாலாவது வெத்தில் தான் வாகனம், நாலாவது வெத்தலைனா என்னோட சுகம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒன்றாவது வெத்தலை விட, ரெண்டாவது வெத்தலை விட, மூணாவது வெத்தலை விட பார்க்கும்போது எந்த வெத்தலை நீங்கள் எடுக்கிறீங்களோ ஒன்றாவது வெத்தலை விட அப்படின்றத கணக்கு வச்சுக்கணும். அப்போது இந்த நாலாவது வெத்தலை ஒன்றாவது வெத்தலை விட நாலாவது வெத்தலை பெருசாக இருந்துச்சுன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய தகுதிக்கும், ஏன்னா தகுதி தான் ஒன்றாவது இடம், ஓகேங்களா? அப்போ ஒன்றாவது வெத்தலை அதுதான். அப்போது அவனுடைய தகுதிக்கு மீறி அவங்ககிட்ட வாகனம் இருக்குது, அவனுடைய தகுதிக்கு மீறி அவங்ககிட்ட இடம் இருக்குது, அவனுடைய தகுதிக்கு மீறி அவங்ககிட்ட வந்து ஒரு இடம் இருக்குது. அப்போது வீடு, வாகனம், சொத்து, சுகங்கள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்கான், ஆனால் எவ்வளோ இடம் வச்சுருக்கான் பாரு, எவ்வளோ கார் வச்சுருக்கான் பாரு அப்படின்லாம் சொல்லுவேன் இல்லையா. அதற்கு காரணம் அப்படின்றது வந்து நான்காவது வெற்றிலை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ இதுவே கிழிஞ்சி போச்சு, ஓட்டையாகி போச்சு, அழுகி போச்சுன்னா சுத்தமாக நடக்காது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்தபடியாக ஐந்தாவது வெத்தலை. ஐந்தாவது வெத்தலை அப்படின்றது பூர்வ புண்ணியம். நம்மளுடைய குழந்தை, நம்மளுடைய குழந்தைன்னு பேர் நம்ம பேச்சை கேட்குமா, நம்மளுடைய குழந்தை வந்து நம்மளை வந்து நல்லபடியாக பார்த்துக்குமா, நம்மளுடைய குலதெய்வ அனுகிரகம் நமக்கு இருக்கா அப்படின்ற அனைத்து விஷயங்களையுமே நம்ம போன ஜென்மத்தில் டெபாசிட் நமக்கு வந்து நல்லபடியாக பண்ணியிருக்கோமா அப்படின்ற அனைத்து கேள்விகளுக்குமே நமக்கு வந்து கேள்வி அப்படின்றது வந்து இதுதான். அப்போது ஐந்தாவது வெத்தலை அப்படின்றது நல்லா ஒன்றாவது வெத்தலை விட ஐந்தாவது வெத்தலை அப்படின்றது சிறப்பாக இருந்ததுன்னா நான் இப்போ சொன்ன அனைத்துமே உங்களுக்கு நடக்கும். சப்போஸ் கிழிஞ்சி ஓட்டையாகி அது வந்து ஒரு மாதிரி தொங்கி போயிருந்ததுன்னா எவ்வளோ நீங்கள் வந்து பூர்வ புண்ணியத்தில் வந்து இது பண்ணாலும் அது வந்து கண்டிப்பாக நிற்காது, நிலைக்காது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அடுத்தபடியாக ஆறாவது வெத்தலை. ஆறாவது வெத்தலை அப்படின்றது உங்களுடைய எதிரி, உங்களுடைய கடன், உங்களுடைய நோய் எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியது. ஆறாவது வெத்தலை அப்படின்றது ரொம்ப நல்லாவும் இருக்கக்கூடாது, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கிழிஞ்சிருக்கணும், ஓட்டையாக இருக்கணும், தொங்கி இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஏன் அதெல்லாம் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்க, ஏன் இது நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நமக்கு கடன் வேண்டாம். இப்போ வந்து இந்த வெத்தலை அழகாக இருக்குன்னா நான் இப்போ யார்கிட்ட கடன் கேட்டாலும் கொடுப்பாங்க, யாருக்கிட்ட வந்துட்டேனாக்கா எங்கே போய் நின்னாலும் எனக்கு எல்லா விதமான ஒரு இதுவும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். சப்போஸ் இந்த வெத்தலை நல்லா இல்லை, நான் யார்கிட்ட கடன் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அதனால் ஆறாவது வெத்தலை அப்படின்றது எப்போவுமே கிழிஞ்சி தொங்கி ஓட்டையாகி ஒரு பாசி படிஞ்சு இருந்துதான் நல்லது அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கிங்க. அடுத்தபடியாக வந்துட்டு ஏழாவது வெத்தலை. தன்னுடைய ஏழாவது வெத்தலைன்றது வந்து இப்போது ஒரு ஒன்றாவது வெத்தலையும் ஏழாவது வெத்தலை கம்பேர் பண்ணால் ஏழாவது வெத்தலை அப்படின்றது எப்போவுமே பெருசாக இருக்கக்கூடாது, சிறுசாக இருக்கணும், அசிங்கமாக இருக்கக்கூடாது, அழகாக இருக்கணும். என்னென்னா நமக்கு வரக்கூடிய ஒரு கணவன் மனைவி அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஏழாவது வெத்தலைன்றது பெருசாகிடுச்சுன்னா கணவனை மனைவி டாமினேட் பண்ணுவாங்க, மனைவியை கணவன் டாமினேட் பண்ணுவாங்க. அப்போது ஏழாவது வெத்தலை அப்படின்றது நம்மளை விட சிறுசாக இருக்கணும், ஃப்ரெண்ட்ஷிப்புன்றது நமக்கு ஏழாம் இடம், பார்ட்னர்ஷிப் அப்படின்றது ஏழாம் இடம். அப்போது ஒன்றாவது வெத்தலையை விட ஏழாவது வெத்தலை பெருசாக இருந்துச்சுன்னா பொண்டாட்டி இல்லைன்னா மனைவி அவங்களோட பேச்சை கேட்க வேண்டிய சூழ்நிலையும், ஃப்ரெண்ட்ஷிப்பு நமக்கு அவங்க பேச்சை கேட்க வேண்டிய சூழ்நிலையும், பார்ட்னர்ஷிப் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய பேச்சை நம்ம கேட்கக்கூடியதாக இருக்கிறதுனால கண்டிப்பாக சிறிய வெத்தலையாக இருக்கணும். ஆனால் இப்போ வந்து ஏழாவது வெத்தலை அசிங்கமாக இருக்குது, அதேமாதிரி வந்து அழுகி போயிடுச்சு, அதேமாதிரி வந்து கிழிஞ்சு போச்சு, அதேமாதிரி ஓட்டையாகி போச்சு, அப்படியே தொங்கி போச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வரக்கூடிய மனைவி கணவன் பார்த்தா என்னடா இது இப்படி இருக்குது, நம்ம வந்து இப்படி இருக்கோம், இவங்க எப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவலட்சணமாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுக்கும். அடுத்தது வந்து எட்டாவது வெத்தலை. எட்டாவது வெத்தலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா
எட்டாவது வத்திலலாம் ஆயில் அப்படின்றத சொல்லலாம். இப்போ இது வந்து சின்னதா இருக்கு அப்படின்னா ஆயில் அப்படின்றது கம்மி, பெருசா முறை மாதிரி இருக்கு அப்படின்னா ஆயில் ஜாஸ்தி. ஆனா எட்டாவது வெத்தலை அப்படின்றது நமக்கு வந்து அழுகக்கூடாது, ஓட்டையாக கூடாதுன்றது விதி. ஆனால் எட்டாவது வத்தில வந்து எவ்வளவு கோல் சிறப்பா இருக்கோ எட்டாவது வத்தில டபுள் மைண்டோட வந்துட்டு வேலை செய்யும். அது வந்து எட்டாவது வத்தலன்னா சும்மா இருக்க மாட்டாங்க, நம்ம தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத கோர்ட்டு கேஸு வழக்கு, அவன் அவங்ககிட்ட பிரச்சனை பண்ணி இவங்ககிட்ட பிரச்சனை பண்ணி தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் நம்ம சந்திப்போம் அப்படின்றதுனால எட்டாவது வத்தலை பொறுத்தவரையிலையும் அழகா இருந்தாலும் எட்டாவது வத்தலை வந்து அசிங்கமா இருந்தாலும் அது அது வந்து பிரச்சனையாக இருக்கு. இப்போ அசிங்கமா இருந்ததுன்னா கவலைப்பட வேண்டாம், யார்ட்டையும் ஒம்பு தும்பு வச்சுக்க மாட்டீங்க ஓகேங்களா. இதுவே விட்டு எட்டாவது வத்தலை வந்து நல்லா இருந்துச்சுன்னு அப்படின்னா எல்லாருக்கிட்டையும் தேவையில்லாத பிரச்சனையை வந்து சந்திச்சு அவங்க கூட பிரச்சனையெல்லாம் உங்க தலைமையில தூக்கி போட்டுப்பீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து ஒன்பதாவது வெத்தலை. ஒன்பதாவது இடத்துல வந்து சொத்து ஓகேங்களா, சொத்து சுகங்கள் பாக்கியங்கள் அப்படின்றதெல்லாம் சொல்லலாம். அப்போ ஒன்பதாவது வெத்தலை பொறுத்தவரையிலையும் எப்பவுமே நமக்கு வந்து அழுகக்கூடாது, கிழியக்கூடாது, ஓட்டையாக கூடாது, தொங்கக்கூடாது. இப்போ பார்த்துங்க ஸ்ட்ரிப்பாக நிற்கிது பாருங்க, இப்படி இருந்தது அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து நம்மளுடைய சேமிப்பு அப்படின்றது என்றைக்குமே நம்ம சேமித்து வச்ச சேமிக்க போகிற எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் அது நமக்கு வந்து என்றைக்கு நிலைக்கணும் அப்படின்னா இதுதான் ஒன்பதாவது வெத்தலை தான் நமக்கு முக்கியம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா பத்தாவது வெத்தலை. பத்தாவது அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய ஜீவனஸ்தானம், நம்மளுடைய காரியஸ்தானம், நமக்கு வந்து போகிற இடமெல்லாம் வெற்றி ஆகணும்னா பத்தாம் இடம் தான். பத்தாம் இட வெத்தலை கிழிஞ்சு போச்சுனாலோ இல்லை பத்தாம் இடத்துக்குரிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது வந்து நல்லது இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுனால பத்தாவது வெத்தலை அப்படின்றது வெறிய காரியஸ்தானமும் அதே மாதிரி வந்து பத்தாவது வெத்தலை வேலைஸ்தானமும் பத்தாவது வெத்தலை வந்து குடும்பத்தை எப்படி ரன் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பும் இதில் இருக்கிறதுனால இது வந்து முக்கியமான ஒரு வெத்தலையாக நம்ம வந்து கருத்தில் எடுத்துக்கணும். அடுத்தது வந்து பதினோராம் இடம். பதினோராம் இடம் என்பது லாபம். இப்போது ஒன்றாவது வெத்தலை விட பதினாறு வெத்தலை பெருசாக அழகாக தெளிவாக நல்லா வந்து பார்த்திங்கன்னா நிறையா தண்ணியோடு இருந்தது அப்படின்னா லாபம் நமக்கு வந்து அதிகமாகும். அப்போது பதினோராவது வெத்தலை அழுகியிருந்தாலோ இல்லை வந்து கிழிஞ்சிருந்தாலோ ஓட்டையாக இருந்தாலோ அந்த வெத்தலையினால நமக்கு பிரயோஜனம் இல்லை. அப்போ நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும் நமக்கு வந்து நிற்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் காரணம் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாவது வெத்தலை. இந்த பன்னிரெண்டாவது வெத்தலை யாருக்கெல்லாம் வந்து கிழிஞ்சிருக்கு, ஓட்டையாக இருக்குது, இல்லை வந்து அழுகியிருக்கு அப்படின்னா வீண் விரைய செலவுகளை நீங்கள் பண்ண மாட்டீங்க அப்படின்றத எடுத்துக்கணும். எப்போவுமே பன்னிரெண்டாவது வெத்தலை அப்படின்றது ஆறாவது வெத்தலையும் பன்னிரெண்டாவது வெத்தலையும் நன்றாக இருக்கக்கூடாது அப்படின்றத தெளிவாக பண்ணிக்கோங்க. அதனால் இப்போது நம்ம வந்துட்டேனாக்கா வந்து பன்னிரெண்டு வெத்தலைக்கும் நம்ம வந்து பலனை சொல்லிட்டோம். இப்போ நீங்களே இதெல்லாம் வந்து ஜாதகத்தினோட விதிப்படி இப்போ உங்களுக்கு ஜாதகம் தெரிஞ்சுது அப்படின்னா ஜாதக கட்டத்தை வச்சு இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ஜாதகமே தெரியலன்னா இப்போ நான் சொல்லி கொடுத்த அந்த பன்னிரெண்டு வெத்தலை நீங்களே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து உங்களோட பையன் வந்துட்டேன்னா ஒரு இன்டர்வியூ போகிறாரு நல்லா இருப்பாரா அப்படின்னு கேட்டால் அஞ்சாவது வெத்தலையை நம்ம வந்து பார்த்து ஒரு உங்களோட பையனுக்குன்னு நீங்கள் வந்து ஒரு இப்போ வந்து ஒரு பையனுக்குன்னு வந்து பார்க்குறீங்க அப்படின்னா வெத்தலையை வாங்கிட்டு வாங்க. வெத்தலை வாங்கிட்டு வந்துட்டு பையன்தான் பையனுக்கு வந்து நான்காம் இடம் சாதாரண படிப்பு, ஒன்பதாம் இடம் ஒரு பார்த்தீங்கன்னா பெரிய படிப்பு, பதினோராம் இடம் அப்படின்றது உத்தியோக படிப்பு. இப்போ வந்து என்னாக்கா இவன் வேலைக்கு போகிறான் அப்படின்னா ரெண்டாம் இடத்தினுடைய அமைப்பை வந்து பார்க்கணும். அப்போது ரெண்டாவது வெத்தலை அப்படின்றது வந்து நல்லா இருக்குது அப்படின்னா அவன் இன்டர்வியூவில் பாஸ் பண்ணி அவன் வந்து சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வேலையை வந்து சீக்கிரம் பார்க்க போகிறான் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி உங்கள் பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு வெத்தலையை வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு லக்னத்திற்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய வெத்தலை எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொண்ணுக்கு வரக்கூடிய கணவன் இந்த பையனுக்கு வரக்கூடிய பெண் நல்லா இருப்பா, நல்லா அழகானவளாக இருப்பா அப்படின்றத நீங்கள் வந்து தீர்மானம் பண்ணலாம். அதனால் வந்து நேர்களே வெற்றிலை பிரசன்னத்தின் மூலியமாக உங்களுக்கு பலவிதமான தகவல்களை நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். எதுவுமே வந்து நாம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா எதுவுமே சுலபம்தான். அதனால் இதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சு
பண்ணிக்கிங்க அப்படின்றது தான் என்னோட கருத்து. என்னென்னலாம் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க வந்து கேட்கலாம். விஜயா டி இருமுறை மெசேஜ் பண்ணி படிக்கவில்லை அப்படின்னு